ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் எங்கள் உங்களோட ஆசமான கமெண்ட் அண்ட் சப்போர்ட்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலிட் அனிமே சீரிஸோட எபிசோட் 7 and 8 பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு கிளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. என்று மறக்காம ஜெய் பாகுபலி என்ற கமெண்ட்டும் பண்ணிடுங்க. வெல்கம் டு குக்கி லக்கி. ஸ்கூல் கேம்பஸில் ஒரு சில பேர் ரொம்ப சஸ்பீஷியஸாக ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஆப்ரேஷனோட நேம் பீப்ஸ் ஆன் தி கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம். சீரியஸ்லி டியூட், அடுத்த நாள் நம்மளோட சூஸ்னே ரொம்ப அழகாக ரெடி ஆகிக்கிட்டு ஸ்விம் சூட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வெளியில் கிளம்பி போறா. அப்போதான் இவர் ரெண்டு பேரை பார்க்குறா. அது யாருன்னா ஹிராட்டா அண்ட் கரியூசாவா கே. ஹிராட்டா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் பக்கத்தில் இருக்க பொண்ணு இவனோட கேர்ள் ஃப்ரெண்டுங்க. இவளும் இவனை மாதிரியே கிளாஸ்ல ஃபேமஸ் தான். அண்ட் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் கண்டிப்பா நம்ம சூஸ்னேக்கு ஒத்தே வராது. ஸோ ஆல்ரெடி அங்கே சண்டை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டா. இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, இவ எப்பவுமே தனியா தான் இருப்பா. ஆனா ஏன் இப்போ இவ இங்க நின்னுக்கிட்டு இருக்கா? யாரு கூட தெரியுமா நின்னுக்கிட்டு இருக்கா? ஆயனகோஜி, சாக்ரா அண்ட் குஷிடா. ஏன்னா இங்க சம்மர் வெகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஸ்கூல் கேம்பஸ்ல இருந்து இவங்களால வெளியில போகவே முடியாது. சோ உள்ள இருக்க ஸ்விம்மிங் பூல்ல என்ஜாய் பண்றதுக்காக கிளம்பி போறாங்க. அந்த சமயத்துல சூடோ, இகே, யாமயூச்சி இவங்க மூணு பேரும் ரொம்ப அர்ஜென்டா வந்துகிட்டு இருக்காங்க. சாரி, நாங்க லேட்டா வந்துட்டோம், நாங்க தெரியாம தூங்கிட்டோம்னு சொல்லிட்டு பச்சையா போய் சொல்றாங்க. பட் இப்போதைக்கு ஸ்விம்மிங் பூல் போறதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு யாருமே அதை கண்டுக்காம கிளம்பி போயிட்டாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே, விச் மீன்ஸ் சூடோ, இகே, யாமயூச்சி, இவங்க மூணு பேருமே ஏதோ சைன் லாங்குவேஜ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இந்த ஆபரேஷன் பண்றதே இவங்க மூணு பேர் தான் நினைக்கிறேன். கேர்ள்ஸ் எல்லாருமே அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டு அழகா ஸ்விம் சூட்ஸ் மாத்திக்கிட்டு சம கார்ஜியஸா இருக்காங்க. அண்ட் அந்த சமயத்துலதான் நிறைய பேர் ஆயனகர்ஜி பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீ சோ குட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்மளோட சாக்ரா இருக்கல்ல, ஓ நான் ஸ்விம் சூட் எல்லாம் போடல, நான் நார்மலா இருந்துக்கிறேன், எனக்கு ஸ்விம்மிங்னா ஒத்துக்கவே ஒத்துக்காதுன்னு சொல்றாங்க. ஷீஸ் ரியலி கியூட். ஸோ இவங்க இங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில போறாங்க. எல்லா பாய்ஸுமே இவங்கள பார்த்துட்டு செம ஃப்ரீக் அவுட் ஆகுறாங்க, இவ்வளவு கார்ஜியஸான கேர்ள்ஸான்னு சொல்லிட்டு. இதே சமயத்துல அந்த ஆபரேஷனும் போய்கிட்டே இருக்குங்க. ஆபரேஷன் கமாண்டர் சோட்டமுரா அண்ட் இந்த 3 இடியட்ஸ். ஒருத்தன் ஆல்ரெடி ஃபேஸ் 2ல இருந்துகிட்டு டிஃபிகல்ட்டியா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு சில கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கிளாஸ் சில இருந்தும் கிளாஸ் ஏல இருந்தும் இவங்க எந்த ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஆபரேஷன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இவங்க கேமரா பிக்ஸ் பண்ணிட்டு அதை என்ஜாய் பண்ணி பாக்கிறதுக்கு தாங்க. பட் இப்போ இந்த ஆபரேஷனுக்கு நிறைய ஹர்டல்ஸ் வந்துருச்சு. சோ இப்போ நம்மளோட கேர்ள்ஸ் அண்ட் ஆயனகஜி கூட வாலிபால் பிளே பண்ணிக்கிட்டு இருக்க இவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க ஏதோ பிரச்சனை நடக்குது, அங்க நம்ம ஆபரேஷன்ல ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், சோ ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா வயிறு வலிக்குது, இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. ஏன்னா உள்ள ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களை காப்பாத்துறதுக்காக. ஆனா என்னதான் நம்ம சூடோ அங்க போயிட்டு கிளாஸ் சி அண்ட் கிளாஸ் ஏ ட்ரெஸ்ஸிங் ரூம் யூஸ் பண்றத ஸ்டாப் பண்ண நினைச்சாலுமே இவங்க முன்னாடி இவனால என்னங்க பண்ண முடியும்? அண்ட் போதாத குறைக்கு அந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டுமே அங்க வந்துட்டாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னே சுத்தமா தெரியல. அண்ட் ஆல்ரெடி அங்க மிஷன் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பையனுக்கு சம பயம் ஆகுது. நான் என்னதான் பண்ண போறேன்னு எனக்கு சுத்தமா தெரியல, எனக்கு பயமா இருக்கு, இந்த ஆபரேஷனை ஸ்டாப் பண்ணா கூட இங்கிருந்து என்னால வெளியில போக முடியாது, வெளியில ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறான். இதுதான் என்னோட எண்ட் ஆஃப் த கரியர்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசி வேர்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் இந்த ஆபரேஷன் கமாண்டர் சோட்டமுரா என்ன சொல்றான்னா, நீ அதுக்குள்ள மனசை தளர விடாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ரிசார்ட்டா இவங்களோட 4th மெம்பரை கான்டாக்ட் பண்றாங்க. அது யாரு தெரியுமா? நம்மளோட ஆயனகோஜி தான். அவ உடனே இந்த சிக்னலை எடுத்துக்கிட்டு உடனே சூசனே கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேக்குறான். எனக்காக நீ ஒன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ப சூசனே என்ன தெரியுமாங்க பண்றா, ஸ்விம்மிங் பூலோட ஹையஸ்ட் பாயிண்ட்க்கு போயிட்டு எல்லாரும் பார்த்தோம், கிளாஸ் டி நாங்க தான், நாங்க இருக்கிறதுலே வேஸ்ட்னு சொல்லிட்டு எங்களை கிளாஸ் டில போட்டிருக்காங்க. ஆனா நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, ஏன்னா கிளாஸ் சி, கிளாஸ் பி எல்லாத்தையும் தாண்டி நாங்க கிளாஸ் ஏக்கு போக தான் போறோம். இதை யாராலுமே தடுக்க முடியாது, ஏன்னா எங்களுக்கு அந்த சேலஞ்ச் இருக்குன்னு சொல்லி சம வசனமா பேசுறா. அண்ட் இதை கேட்டுட்டு எல்லாருமே சம என்கரேஜா ஆகி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சூடோ கூட சண்டை போட்டுட்டு இருக்க அந்த ரெண்டு கேங்கும் சூசனையோட வாய்ஸ் கேட்டதுமே அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அண்ட் அங்க சூசனேவை பார்த்ததும் எல்லாருமே அங்கேயே நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சூடோவை மறந்துட்டு. அண்ட் சூடோவும் அந்த இடத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்க அந்த பையனுமே சேஃபா அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாங்க. சோ இந்த ஆபரேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எல்லாருமே இந்த பெரிய
ப்ராப்ளத்துல இருந்து தப்பிச்சுட்டாங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க என்ன ரியலா நடந்திருக்கு அப்படின்றதே காமிக்கிறாங்க. நம்மளோட ஹீரோ ஸ்டார்டிங்லயே சூசனேக்கு கால் பண்ணிருப்பான், ஆனா அவ எப்பவும் போல கட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கடைசியா அட்டன் பண்ணி பேசும்போதுதான் இந்த மாதிரி நம்ம கிளாஸ் பாய்ஸ் எல்லாருமே கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பீப் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அது என்னால இப்போ அவங்கள தடுக்க முடியாது, பட் இந்த மிஷன் ஃபெயில் ஆகிறதுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும், அண்ட் அந்த ஹெல்ப் நீ தான் பண்ணணும்னு சொல்லி கேட்கும் போதுதான் இவ அதை அக்செப்ட் பண்ணி வந்திருக்கா. அண்ட் அட் த சேம் டைம் இவ ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கும் போதுமே கேமராஸ்ல இருக்க எஸ்டி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அவ எடுக்கவும் செஞ்சிட்டாங்க. சோ ஒரு வழியா இந்த கேவலமான ஐடியாவை பண்ண பாய்ஸும் மாட்டல, அட் த சேம் டைம் கேர்ள்ஸும் ரொம்ப சேஃபாவே இருந்திருக்காங்க. ஓகே, எல்லாமே நல்லா முடிஞ்சிருச்சு, பட் உன்னோட ஐடியாஸ் ஏன் நீ யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிற, உனக்கு டேலண்ட் இருக்கேன்னு சொல்லிட்டு இவ திரும்பி ஆரம்பிக்கும் போது ஹாயானக்கு வச்சு என்ன பண்றானா, ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவள ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுடுறான். அண்ட் இவளும் ஒன்னும் சும்மா இல்லையா, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுமே அவனையும் உள்ள குதிக்க வச்சிடறான். அண்ட் நீங்க மட்டும்தான் ஃபன்னா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு குஷிடா அங்க வர, மத்த த்ரீ பாய்ஸும் அங்க வர, சம கோலாகலமாவே இந்த சம்மர் பிரேக் முடியுதுங்க. அண்ட் சாக்ரா கூட பிளே பண்ணலாம் ட்ரை பண்றா நம்மளோட ஆயனக்கோஜி கூட. எல்லாமே முடிஞ்சு நம்மளோட சூசனே அவளோட ரூம்க்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரும்போதுதான் ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா ஆயனக்கோஜி இவங்க கடைசியா எடுத்த கியூட்டான சம்மர் வெகேஷன் போட்டோவை அனுப்பிச்சிருக்காங்க. இதை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இவ என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஏன்னா லோன்லியா இருக்கணும்னு நினைச்சாலும் ஷீ இஸ் ஆல்சோ எ ஹியூமன் ரைட். நெக்ஸ்ட் டேல இருந்து நம்மளோட கிளாஸியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் ஆரம்பிக்குது. அப்பதான் கிளாஸ் டியோட ஹோம் ரூம் டீச்சர் ஒரு பிளேல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க ஆயனக்கோஜிய கூப்பிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு ஒருத்தவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வந்தது, அதுல என்ன போட்டிருந்ததுன்னா உடனே ஆயனக்கோஜிய உங்களோட ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்பெல் பண்ணுங்கன்னு போட்டிருந்தாங்க. அண்ட் கண்டிப்பா அவங்க நேம் என்னன்னு என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இவன் என்ன சொல்றானா, கண்டிப்பா உங்ககிட்ட எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்ல என்ன இங்க இருந்து துரத்து. How dare you? எனக்கு பிடிச்சத நான் செய்வேன், உங்களோட ஆஃபரை நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றான். அதுக்கு உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உன்னோட விருப்பம், நீ இதுவரைக்கும் ப்ராப்ளம் எதுவும் பண்ணல, பட் நான் உன்னை ப்ராப்ளமா கருதுன அப்படின்னா கண்டிப்பா நீ ப்ராப்ளம் மட்டும்தான். சோ யூ பெட்டர் கிளாஸ் ஏக்கு போக பாரு, அப்படி இல்ல அப்படின்னா இந்த ஸ்கூலை விட்டு உன்னை நான் எக்ஸ்பெல் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. அதுக்கு இவனும் உங்களோட இந்த ஆக்ஷன்ஸை நீங்க ரெக்ரெட் பண்ற மாதிரி ஆகிடும்னு சொல்லி கிளம்புறான். அண்ட் இவங்களும் நான் என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயத்த ரெக்ரெட் பண்ணிட்டேன், அண்ட் இன்னும் ஒன்னு ஆட் பண்றதுல எனக்கு ஒன்னும் ஆகிட போறது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்பதான் காமிக்கிறாங்க இவங்க இருக்கிறது நார்மலான கிளாஸ் ரூம்ல இல்லைங்க, பெரிய பிரம்மாண்டமான க்ரூஸ் ஷிப்ல இருக்காங்க. அண்ட் நம்மளோட ஆயனக்கோஜி வெளியில போயிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட ஃப்ரீடமை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்னோட ஃப்ரீடமை நான் இழக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. சீரியஸ்லி கைஸ், யாருதான் இவன் சுத்தமாவே புரியல. இந்த க்ரூஸ் ஷிப்ல இல்லாத விஷயமே இல்லைங்க, எல்லாருமே செமையா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் நம்மளோட ஈகே இருக்கான்ல, அவன் என்ன சொல்றான்னா, கண்டிப்பா நான் குஷிடாக்கு ப்ரப்போஸ் பண்ணதான் போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இருக்கான். அண்ட் சூடோ எல்லாருமே இவனை கலாய்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஆயனக்கோஜி கண்டிப்பா உன்னால முடியும், உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னா போய் சொல்லுன்னு சொல்லிடுறான். அண்ட் இவனும் உடனே போயிட்டு குஷிடா கிட்ட, நான் உன்னோட ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடலாமான்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு கேக்குறான். அதுக்கு அவ சிம்பிளா, நீ என்னோட ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூப்பிடலாம், பட் நானும் உன்னோட ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூப்பிடுவேன்னு சொன்னதுமே இவன் பைத்தியம் ஆயிடுறான். ஓ மை காட், ஷீ இஸ் அ காடஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் அட் த சேம் டைம் நம்மளோட சூடோ இருக்காருல, அவர் என்ன கேக்குறாருனா, ஹொரிகிட்டோட ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு எனக்கு சொல்றியான்னு கேட்ட உடனே ஆயனக்கோஜி அவளோட ஃபர்ஸ்ட் நேம் சூசனேன்னு நினைக்கிறேன்னு சொன்ன உடனே, ஓ சூசனேவா, நான் இப்பவே போயிட்டு அவளோட ஃபர்ஸ்ட் நேம்ல நான் கூப்பிடலாமான்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சூசனே சூசனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் நேம் விஷயம் நம்மளோட ஆயனக்கோஜிக்கு சுத்தமா புரியவே இல்லை. நம்ம ஹீரோ இந்த ஃபன்னான விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு அவனோட ரூம்ல போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த ஹோம் ரூம் டீச்சர் சொன்னது இவனுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குங்க. அப்ப யாரோ இவனோட கதவை தட்டுறதுனால இவன் ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அங்க இருக்கிறது ஹிராட்டா. ஹிராட்டா என்ன சொல்ற,
சொல்றேன்னா, நான் கரையூசாவை பார்க்க போறேன் அண்ட் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருக்காங்க, நீயும் வா, நீ எப்பவுமே தனியா இருக்கல, நீ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படுத்திக்கிட்டதான் நல்லா இருக்கும்னு சொல்றான். அண்ட் நம்ம ஆயானோ கோச்சி என்ன நினைக்கிறான்னா, இவன் எதுக்கு நம்மள ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான், நிஜமாவே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக பண்றானா, இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா, இல்ல இவனும் குஷிடா மாதிரி இன்னொரு ஃபேஸ் வச்சு சுத்திக்கிட்டு இருக்கானான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹிராட்டா என்ன சொல்றானா, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும், சூசனே வந்துட்டு யார்கிட்டயும் பேசவே மாட்டேங்கிறா, தனியாவே இருக்கா, அண்ட் அவளை கிளாஸ் டீல இருக்க மத்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக வைக்கணும், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாங்க. அவன் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வந்ததுனால அவன் கிளம்பி போயிடுறான். அண்ட் நீயும் இந்த பார்ட்டியில வரப்பாரு, கொஞ்சம் நான் சொன்னதையும் கேட்க பாருன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறாங்க. இதே சமயத்துல இந்த கிளாஸ் டீல இருக்க ஒரு ஹேண்ட்ஸமான பையனை சொல்லிட்டு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான்ல, அவன் என்ன பண்றானா, க்ரூஸ் ஷிப்ல குளிச்சுட்டு துவட்டாம அப்படியே கார்பெட்ல நடந்து போய்கிட்டு இருக்கான். இவன் யாரு சொல்றதும் கேட்கவே மாட்டான் போல இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு ஹாட் பாத்ல அழகா எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளோட சூசனே அப்படி இல்ல, அங்க போனதுக்கு அப்புறம் கூட அவ படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அண்ட் ஆயனோகஜிய பாத்துட்டு, உனக்கு இந்த இடத்த பார்த்தா என்ன தோணுது, ஏன்னா நம்மளோட ஸ்கூல் ஒன்னும் தேவையில்லாம இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான க்ரூஸ் ஷிப்ல நம்மள இருக்க விட போறது இல்ல, கண்டிப்பா இதுல கேஷ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஏன்னா ஆல்ரெடி நமக்கு பாயிண்ட்ஸ் தரேன்னு சொல்லிட்டு நல்லா அதுக்கப்புறம் வச்சு செஞ்சாங்க. அண்ட் இப்போ இந்த பிரம்மாண்டமான க்ரூஸ் ஷிப்ல அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கதான் செய்யுது, மேபி இங்க கூட ஸ்கூல் நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த ரியூகன் இங்க வராங்க. வந்துட்டு நம்மளோட சூசனேவை ரொம்பவே கடுப்பேத்துறான், அவளை கேட்காமலேயே அவளோட பிக்சர் எடுக்கிறது, நீ தான் டேலண்டட்னு எனக்கு தெரியும், அண்ட் ஆல்ரெடி கிளாஸ் சீல இருக்க பசங்க சொல்லிட்டாங்க நீ தான் அங்க ஸ்பை கேமராஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாத்த வச்சு அவங்கள குவிட் பண்ணவும் வச்சிருக்க, நீ ரொம்பவே டேலண்டட்னு நினைக்கிறேன், நீ நானும் கண்டிப்பா பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் இவனோட கிளாஸ்ல இருந்து இன்னொரு ஒரு பொண்ணு வரா. அவ வந்த உடனே ரியூகனை பார்த்து சமையா கத்ரா, உனக்கு என்ன எல்லா கேர்ள்ஸ் கிட்டையும் போயிட்டு இப்படிதான் பண்ணுவியா, பிரச்சனையை ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி இவ ரொம்பவே சத்தம் போடுறா. ஆனா இந்த ரியூவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவன் கூட பாடி கார்டா ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான், அவனை வச்சு இந்த பொண்ணை அடிக்கவும் செஞ்சிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் போனதும் நம்மளோட ஹீரோ போயிட்டு ஹெல்ப் பண்றான், அண்ட் இவனோட ஹெல்ப்பையும் அவ எடுத்துக்காம அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறா. இந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட சாக்குரா தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஐ திங்க் அவ நம்ம ஆயானோ கோச்சிய டேட்க்கு கூப்பிட பாக்குறான்னு நினைக்கிறேன். திடீர்னு இவ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவன் வந்ததுனால சமயம் பயந்துடுறாங்க. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு கண்டிப்பா யார்கிட்டயாச்சும் பேசணும் அப்படின்னா என்கிட்ட பேசு, நான் உனக்காக இருப்பேன்னு சொல்லும் போது இவ உடனே அவனோட கையை பிடிச்சு உன்னை கேட்க வரா. சிவ பூஜையில கரடி வந்த மாதிரி குஷிடா அங்க வந்துட்டு, ஹே நீங்க மட்டும் என்ன என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இங்க நைட்ல இந்த இடத்த பார்க்கவே அழகா இருக்கலன்னு சொல்லி பேசின உடனே சாக்குரா ஷை ஆகி அங்கிருந்து ஓடவும் செஞ்சிடுறாங்க. உடனே குஷிடா என்ன சொல்றானா, இந்த இடமே ரொம்ப அழகா இருக்குல்ல, அதுவும் உன் கூட நிக்கிறதுல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இவன் எனக்கு தூக்கம் வருது, நான் கிளம்புறேன்னு போயிடுறான், ஏன்னா இப்ப நான் பாக்குற இந்த குஷிடா உண்மையான ஆளா இல்ல அன்னைக்கு பார்த்ததுதான் உண்மையானு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுதுங்க. இவன் எந்த நேரத்துல அப்படி நினைச்சான்னு தெரியல, உடனே குஷிடா அவளோட ஒரிஜினல் செல்ஃப் மாறி, நான் உனக்கு ரொம்ப வியரியா தெரியறேன்ல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேக் சைட்ல இருந்து லைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு, எனக்கு இந்த மாதிரி இருக்க ரொம்பவே பயமா இருக்கு, என்னோட ஒரிஜினல் செல்ஃப் யாருக்குமே தெரியக்கூடாது, பட் உன்னை பார்க்கும்போது மட்டும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ மட்டும் டிஃப்ரெண்டா இருக்க, ஆனா என்னனே என்னால சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு சொல்ல வரா. பட் அவ அதை ஸ்டாப் பண்ணிட்டு நீ கிளம்பலாம்னு சொல்லிடுறாங்க. இவனும் உடனே அப்பா விட்டா போதுன்னு சொல்லிட்டு அவனோட ரூம்ல போய் படுத்துட்டு இருக்கான். அண்ட் அடுத்த நாள் விடியுது. விடிஞ்ச உடனே நீங்க உங்களோட ஐலாண்ட் டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டீங்க, சோ உடனே அந்த வியூவை போய் பாருங்கன்னு சொன்னதுமே அந்த ஹோல் கிளாஸ் ஏ பி சி அண்ட் டி எல்லாருமே ஷிப்போட மாடிக்கு போயிட்டு நின்னுக்கிட்டு இருக்காங்க. அங்க வரும்போதே உங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க அங்கே விட்டுட்டு தான் வரணும்னு சொன்னதுனால எல்லாருமே எதுவுமே எடுத்துக்காம அங்க வந்துட்டு கரெக்டா நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கிளாஸ் டியோட ஹோம் ரூம் டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாருமே உங்களோட ஐடி கார்டு எடுத்துக்கிட்டு நான் கொடுக்குற இந்த வாட்ச் நீங்க எப்பவுமே போட்டுட்டு இருக்கணும், அண்ட் பெர்மிஷன் இல்லாம இதை உங்க கையில இருந்து எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. இன்னொரு ஒரு ஹோம் ரூம் டீச்சர் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நிமிஷத்துல இருந்து உங்களோட டெஸ்ட்
ஸ்டார்ட் ஆகுது அண்ட் உங்களோட டெஸ்டுக்கான டியூரேஷன் 1 week. இங்க இருக்க இந்த ஐலாண்ட்ல நீங்க சர்வைவ் பண்ணணும், அதுதான் உங்களுக்கான டெஸ்ட். ஸோ இந்த சர்வைவல் டெஸ்ட்டுக்கு நீங்க ரெடி ஆகுங்கன்னு சொல்றாங்க. அண்ட் இது எல்லாருக்குமே செம பெரிய ஷாக்காவும் இருக்கு. ஆனா நம்மளோட ஆயனகோஜி அண்ட் சூசனேக்கு அப்பத்துல இருந்தே டவுட் இருந்துச்சு, கண்டிப்பா இந்த ஸ்கூல் ஏதோ ஒரு கேட்ச் இதுல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், இந்த சர்வைவல் டெஸ்ட்ல இவங்க என்ன ஸ்கோர் பண்ண போறாங்க, அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஒரு சில ரூல்ஸ் சொல்லாம இருக்கவே போறது இல்ல. அண்ட் நம்மளோட ஹீரோ ஆயனகோஜி இவன் என்ன செய்ய போறான், இது எல்லாத்துக்கான பதில் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம ஜெய் பாகுபலி என்ற கமெண்ட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ், பை பாய்.